திருவள்ளூர் திருத்தணி அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் பின்பக்க சுவற்றை உடைத்து இரண்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவத்தில் தற்போது சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையில் 50,000 ரூபாய் மதிப்புடைய 150 பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் திருத்தணி அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் பின்பக்க சுவற்றை உடைத்து 50,000 ரூபாய் மதிப்புடைய 150 பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. அது குறித்தான சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், மர்ம நபர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது மாமண்டூர். அந்த பகுதியில வந்து மாம்பூர்ல வந்து கலந்த ஒரு 5 வருடமாக வந்து இந்த பகுதியில வந்து டாஸ்மாக் கடை வந்து அரசு மதுபான கடை வந்து இயங்கி வருகிறது. இந்த கடையில வந்து இன்று அதிகாலை வந்து போலீசார் வந்து இந்த பகுதியில வந்து வாகன சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு பிறகு அந்த கடையில வந்து ஒரு புக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த புக்கு வந்து தினந்தோறும் வந்து போலீசார் வந்து அந்த கடையில வந்து எதனா ஒரு பழுது ஏற்பட்டிருக்கா, என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது குறித்துட்டு அந்த கையெழுத்து போட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த போலீசாரு. இன்னைக்கு காலையில வந்து போலீசார் வந்து இதே போல வந்து பார்க்கும்போது வந்து அந்த கடையில இருந்து பின்பக்க சோற்று வந்து உடைச்சிருக்காங்க. இந்த உடைச்சதுனால இதை வந்து உடனடியாக பார்த்துட்டு போலீசார் வந்து உயர் அதிகாரிகள்லாம் வந்து இந்த போலீஸை வந்து என்ன எது சம்பவங்கள் குறித்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ கடையங்க வந்து அந்த சூப்பர்வைசர் அந்த அவங்க வந்து கூப்பிட்டு அவங்களை விசாரிக்கும் போது கடையில இருந்து உயர் ரக மதுபான பாட்டில்கள் ஒரு 50,000 ரூபாய் மதிப்புடையது மற்றும் ஒரு பணம் ஒரு 5,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்காங்க. மேலும் வந்து அந்த கடைக்கு வந்த மர்ம நபர்கள் வந்து அந்த கடைக்கு முன்னாடி இருந்த அந்த கூட்டை வந்து உடைச்சிருக்காங்க. அந்த கூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு முன்னாடி இருந்த ஒரு சிசிடிவி காட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேமரா மேல வந்து டம்ளரை போட்டு மூடியிருக்காங்க. இது வந்து சரக்கு அந்த மதுபான ஊற்றி குடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் டம்ளர் போட்டு மூடியிருக்காங்க. மேலும் வந்து கடையில இருக்கிற 3 கண்காணிப்பு கேமரா வந்து அந்த திருடர்கள் வந்து மறந்துருந்திருக்காங்க. அந்த காட்சிகள்ல என்ன பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த திருடர்கள் உள்ள 2 பேர் இளைஞர்கள் வராங்க, அவங்க வந்து அந்த கிளாஸ் வந்து போட்டு மூடுறதும் 2வது வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த காஸ்மார் கடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோற்றை வந்து ஒரு கல்லால ஒரு பெரும் கல்லால வந்து அந்த தோற்றை போட்டு உடைக்கிறதும் அதுக்கப்புறம் உள்ளே சென்றவர்கள் வந்து உள்ள இருக்கிற லாக்கரை வந்து உடைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க, அது உடைக்க முடியல. அப்புறம் வந்து உயர் ரக மதுபான பாட்டில் மட்டும் அள்ளிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்து ஒரு விற்பனைக்கு இருந்த பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் தற்போது வந்து காவல்துறையால் வெளியிடப்பட்டு அந்த காட்சிகள்ல இருக்க 2 இளைஞர்கள் குறித்து இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், பழைய திருடர்களா, இப்போது இருக்க திருடர்களா, யாரு இவர்கள், பக்கத்துல ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களா என்பது குறித்து வந்து விரைவாக பிடிபடுவார்கள் என்று காவல்துறை வட்டாரத்தரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் காட்சிகளை வந்து அவர்கள் வந்து காவல்துறை வட்டாரங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத்.